தமிழ் சினிமாவில் பாப்புலர் ஹீரோக்களில் ஒருவராக வலம் வருபவர் ராகவா லாரன்ஸ். இவர் நடிப்பில் உருவாகியுள்ள புதிய படமான ருத்ரன் திரைப்படம் ஏப்ரல் 14 தேதியான இன்று தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளில் நேரடியாக வெளியாகியுள்ளது. கே பி திருமாறன் கதை திரைக்கதை எழுதியுள்ள இந்த படத்தை எஸ் கதிரேசன் தனது ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் நிறுவனம் மூலம் தயாரித்து இயக்கியுள்ளார். இதில் ராகவா லாரன்ஸுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடித்திருக்கிறார். மேலும் மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்தில் சரத்குமார் நடித்துள்ளார். இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். சாம் சி எஸ் பின்னணி இசை கொடுத்திருக்கிறார். தற்போது இந்த படத்தை திரையரங்குகளில் பார்த்த ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர். படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆக்ஷன் காட்சிகள் தெலுங்கு சினிமாவை பார்ப்பது போல் இருப்பதாக தெரிவித்து வந்தாலும், படத்தில் இடம்பெற்றிருக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள் குடும்ப ரசிகர்களை கவர்ந்திருப்பதால் நிச்சயம் இந்த படத்திற்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்புவார்கள் என்று தெரிகிறது. இதற்கிடையே ருத்ரன் படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த செய்தி வெளியாகியிருக்கு. அதன்படி இப்படம் முதல் நாளில் உலக அளவில் 5 கோடி வரை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வெளியாகியிருக்கும் இந்த படம் நிச்சயம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.